ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. சுந்தர் சீசா டைரக்ஷன்ல நம்ம தமன்னா, ராஷிக் கண்ணா, கோவை சர்லா, யோகி பாபு, வின்லா கிஷோர் மற்றும் ஸ்ரீனிவாச ரெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் காமெடி டிராமா மூவி தான் அரண்மனை பார்ட். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடய இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் செம்மையா இருந்தது. ஸோ ட்ரெய்லருமே டீசெண்டாக இருந்தது. ஸோ ஸ்டோரி டெம்ப்ளேட்லாம் ஒன்று தான், எக்ஸ்ட்ராவாக அந்த பாக்ஸ் ஸ்டோரி மட்டும் தான் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்டோரி மட்டும் தான் நமக்கு புதுசாக இருக்க போகுது. ஸோ இந்த படம் April 26 ரிலீஸ் ஆகணும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே ரீசெண்டாக. அண்ட் இப்போ அரண்மனை பார்ட் 4 திரைப்படம் April 26 இருந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எனி டைம் வரலாம். ஸோ April 26 இருந்து இந்த படத்தை என்ன டேட்டுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னா May 3 அன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ May 3 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்காக தமிழ், தெலுங்கு மொத்தமாக 2 லாங்குவேஜ்லேயுமே தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படம் போஸ்ட்போன் ஆனதுக்கான ரீசன் என்றது சரியாக தெரியல. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க May 3 ரிலீஸ்னு. பட் என்ன ரீசனுக்கு இவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை சென்சார் சர்டிஃபிகேஷன் இஷ்யூவா இல்லை இந்த படத்து மேலே ஃபினான்ஷியல் இஷ்யூவான்றதும் அதுவுமே கிளியராக தெரியல. ஸோ நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த அரண்மனை பார்ட் 4 திரைப்படம் இப்போ உங்களுக்காக April 26 இருந்து May 3 எனக்கு தான் உங்களுக்காக தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கும். May 3 எனக்கு இந்த படம் உங்களுக்கு தியேட்டரில் தமிழ், தெலுங்கு மொத்தம் 2 லாங்குவேஜஸ்மே அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.